literally ஒருத்தங்களோட ஸ்பேஸை வந்து இன்னொருத்தங்களால என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியல. நம்ம ஒரு ஹீரோ டிலோ, a quality product from Podaran Foods. Star Homes presents Serasa Singh V Gardens. Book your plots now at OMR 2.0 Pudupakam. Recently Kavin got married. I'm so happy for him. எங்க அப்பா விஷயம் அது வந்து டைம் ஆயிடுச்சு ஒரு 2 years 2.5 years 3 years ஆகப்போது. பட் இருந்தாலும் லிட்டரலி ஒருத்தங்களோட ஸ்பேஸை வந்து இன்னொருத்தங்களால என்னால் ரீப்ளேஸே பண்ண முடியல. துரோகம் கூடவே இருந்துட்டு லைக் பின்னாடி போயிட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் பொறுத்துக்கு லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? நல்ல கேள்வி. பிரேக்கப் அப்படின்றது எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும், இல்லை கஷ்டமாக இருக்கும். எல்லாருமே ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகும்போது அது கல்யாணத்தில் முடியும் அப்படின்னா எல்லாருமே ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை, ஏதாவது நமக்கு வந்து வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம். எனக்கு இப்போது என்னோட பிக்பாஸ் சீசன் 3ல் இருந்த யாராவது ஒருத்தங்களை பார்க்கும்போது பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டு போகணும்னு எனக்கு எப்போவுமே தோணாது. ஒரு ஒரு 5 days ஒருத்தங்க கூட பேசும்போது ஒரு கனெக்ஷன் வருதுன்னா 100 days. எங்கள் அப்பாவை நான் பார்த்தது அந்த சீசனில் தான். இல்லை நான் வெளில வரும்போது அப்பா இல்லை, கேண்டா போயிட்டாங்க. ஸோ நான் பார்த்தது அந்த அந்த ஒரு 30 minutes அப்பாவை அந்த ஷோவில் தான். ஸோ அதை நினச்சி நான் வந்து ரொம்ப ஷேர் பண்ணுறேன். ஓகே நான் வந்து எங்கள் அப்பாவை பார்த்தேன், தொட்டேன், லைக் ஒரு 10 yearsக்கு அப்புறம்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு ஒருத்தங்களை கேரக்டரை வந்து ஜட்ஜ் பண்ணுறதே ஃபஸ்ட்டு தப்பு. ஸோ ட்ரெஸ் வச்சுட்டு இந்த பொண்ணு இப்படி தான், இல்லை இப்படி ட்ரெஸ் பண்ணுறதால இந்த பொண்ணு கெட்டவ அப்படிலாம் ஜட்ஜ் பண்ணுறதே ஃபஸ்ட்டு மயிரா போச்சு. Recently Kavin got married and I'm so happy for him. Like அவங்க career wise அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க and personal life-உமே வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. So literally I'm happy for him. That's it, yeah. அதாவது ஆல்பம் சாங்கே பாத்தீங்கன்னா உடைஞ்சு ஒரு செக்மெண்டே வச்சிருக்கோம். உங்களுக்கு தோன்ற பதில டக் டக்னு சொல்லுங்க. எந்த விஷயத்துல லாஸ்ட்லியா ரொம்ப உடைஞ்சு போயிருக்கீங்க? எங்க அப்பா விஷயம் அது வந்து டைம் ஆயிடுச்சு ஒரு 2 years 2.5 years 3 years ஆகப்போது. பட் இருந்தாலும் லிட்ரலி ஒருத்தங்களோட ஸ்பேஸை வந்து இன்னொருத்தங்களால் என்னால் ரீப்ளேஸே பண்ண முடியல. ஸோ அது வந்து லைக் டே டு டே ருட்டீன்லேயுமே சம்டைம்ஸ் யோசிக்கும் போது ஒன்று மிஸ்ஸிங்னா லைக் அதுதான் மிஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ திங்க் அவரோட ஒரு எதிர்பார்ப்பும் வந்து நீங்கள் இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் எதிர்பார்த்தது தான். அண்ட் அஃப்கோர்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் நிறைய விஷயம் கரெக்டாக எடுத்து பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ அப்பா இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பார்ல? கண்டிப்பாக லைக் ஸ்டார்டிங்கில் அவருக்கு புரியல. இந்த மீடியாவில் அவர் பிக் பாஸ் அந்த ஷோவே பார்த்ததில்லை. நான் போக போகிறேன்னு சொல்லும்போது என்ன ஷோ ஆங்கர் பண்ண போறியான்னு கேட்டார். ஸோ அந்தளவுக்கு அவருக்கு அதை பற்றின எந்த நாலேஜுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா வெளில வந்துட்டு பார்க்கும்போது கொஞ்ச நாள் அவருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. தென் லாஸ்ட் டைம்லலாம் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். நீ நல்லா பண்ணு, லைக் உன்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணு, அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணார். சின்ன சின்ன விஷயம் எதுவும் நடக்கும்போது கூட அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு டீச்சர் வரும்போதோ ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வரும்போதோ அவருக்கு அனுப்பும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஸோ அதெல்லாமே நான் மிஸ் பண்ணேன். ஸோ அவர் இருந்தால் பார்க்குறதுக்கு அப்பா இல்லை. லைக் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது எஸ் சின்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் பிக் பாஸே எடுத்துக்கலாமே. சின்ஸ் அது ஒரு ஓப்பன் ஃபோரமாக இருக்குது, எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ அப்படின்னமோ அந்த ட்ரெஸ்ஸிங் அப்படின்றது எல்லாருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் தட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ். பட் ஸ்டில் லாஸ்ட்லியா போகிறதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி பர்சனல் சாய்ஸ் தான். ட்ரெஸ் வந்துட்டு எதுக்கு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு ஒருத்தங்களை கேரக்டரை வந்து ஜட்ஜ் பண்ணுறதே ஃபஸ்ட்டு தப்பு. அது அவங்களோட ஃப்ரீடம், அவங்களோட சாய்ஸ். நான் இப்படி தான் இருக்கணும். நான் வந்து கொஞ்சம் உடம்பாக இருக்கும்போது என்னால் சில ட்ரெஸ்ஸஸ் என்னால் வேர் பண்ண முடியாது, ஏன்னா பார்த்தா நல்லா இருக்காது. தென் எனக்கு உடம்பு கம்மி பண்ணதுக்கப்புறம் போடும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் நான் வேர் பண்ணுறேன். ஸோ ட்ரெஸ் வச்சுட்டு இந்த பொண்ணு இப்படி தான், இல்லை இப்படி ட்ரெஸ் பண்ணுறதால இந்த பொண்ணு கெட்டவ அப்படிலாம் ஜட்ஜ் பண்ணுறதே ஃபஸ்ட்டு அதே இல்லாமல் ஆக்கணும். எதுக்கு அந்த ஜட்ஜ்மெண்டில் வருதுன்றதே வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும், எதுக்கு ட்ரெஸ் வச்சு ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது. அதுவே ஃபஸ்ட் தப்பு. லைக் அந்த மாதிரி பண்ணவே கூடாது. இல்லை அது அவங்களோட சாய்ஸ். லைக் ஒரு பசங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும், அதே மாதிரி தான் பொண்ணுங்களுக்கு. லைக் இப்போ வந்து நான் சாரீ வேர் பண்ணுறேன், அதே டைமில் நான் வந்து வெஸ்டர்னும் வேர் பண்ணுறேன். இப்போ சாரீ வேர் பண்ணுறதால நான் வந்து என்னோடய கல்ச்சரை வந்து மதிக்கிறேன், இல்லை வெஸ்டர்ன் போடுறதால நான் என்னோடய கல்ச்சரை மதிக்கலை, அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. எனக்கு வெஸ்டர்னும் போட பிடிச்சிருக்கு, எனக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கவும் பிடிச்சிருக்கு, அது என்னோடய சாய்ஸ். ஓகே. இல்லை இதில் நான் இன்னொரு கேள்வி ஆட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா லாஸ்ட்லியாக போகிறதுக்கும் ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் பார்த்தது வந்து கைண்ட் ஆஃப் பிக் பாஸ்லேருந்தே எடுத்துக்கலாமே. த வே யூ கேரி யுவர் செல்ஃப் வாஸ் டிஃப்ரெண்ட். பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இப்போ இழைச்ச பிறகு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது யூ ஸ்டார்டட் வேரிங் எல்லாமே. ஆனால் நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. இல்லை என்ன லாஸ்ட்லியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் மாறிட்டே? லைக் எப்படின்னா நான் வந்து மீடியாவுக்கு வர முன்னாடி நான் ஒரு 50 kg தான் இருந்தேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போல்லாம் நான் வந்து அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் வேர் பண்ணுவேன். ஸோ என்னை யாருக்கும் தெரியாது, யாரும் என்னை பார்த்ததில்லை. So now, Big Boss varumbodhu na vandu konja weight jaasti irundhu so enoda comfortable ana dresses na podu mudiyum. Ena na 50 la irundhen so enakku theriyum na indha cage la irundhen. So ippo na thirumba andha cage varumbodhu enala andha dress podu mudiyum. So ena paakala avanga munnadi paakala adunala avanga andha madri avangalukku andha oru thought irukku. Super romba alaga badhu sollitinga. Okay, next one. Break up abindra oru vishayam varumbodhu ungalku mind la odakoodiya oru song na enna song ah irukum? Tamil la vanditu like enakku break up hip hop adiyoda song. டக்குன்னு வர்றதுன்னா அந்த சாங் தான். சூப்பர். ஓகே, லாஸ்ட் இயர் போறதுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன? ஷூட் இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், வர்க் போறது பிடிக்கும், அண்ட் ஜிம், யோகா, லைக் அந்த மாதிரி. அண்ட் தனியா இருக்க ரொம்ப பிடிக்கும். லைக் எனக்கு அந்த டேக்லைன் கொடுக்க பிடிக்கல, லோனர்னு. பட் இட்ஸ் லைக் எனக்கு தனியா இருந்தா ஓகே, நம்ம நம்ம ஏதோ தெரியல எனக்கு எப்படி சொல்ல, தனியா இருக்க எனக்கு பிடிக்கும். யாருமே தனியா என்ன பண்ணுவீங்க? இப்ப தனியா இருந்தா யூசுவலா நான் books படிப்பேன், பாட்டு கேட்பேன். booksலாம் ஐயோ நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன், பட் என்னால books படிக்க முடியல. அப்ப நீங்க தனியா என்ன பண்ணுவீங்க? நான் சீரிஸ் பாப்பேன். ஓகே, சோ காபி ஷாப் போயிட்டு தனியா உட்கார்ந்து இருப்பேன். லைக் சாங்ஸ் கேட்டுட்டு தனியா யார் அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, லைக் நம்ம என்ன அடுத்து பண்ணலாம் அந்த மாதிரி இல்ல. ஓகே, அவங்க என்ன பேசிப்பாங்க, சோ இவங்க சுத்தி நடக்கிறது பார்த்துட்டு அந்த மாதிரி அது கொஞ்சம் பிடிக்கும். யா, பிடிக்காத ஒரு விஷயம்னா என்ன? பிடிக்காத ஒரு விஷயம்னா சட்டனை யாரையாவது நம்புறது. லைக் ரொம்ப ஒரு ஒரு 5 மினிட்ஸ் பேசி அப்படி நம்பி ஏமாந்துருக்கீங்களா? நிறைய நிறைய லைக் லைன், அதனால தான் தனியா இருக்க பிடிக்கும் சொல்றேன். ஓகே, சோ யா, பட் எது எப்படி யூ லேர்ன்ட் இட்? நிறைய விஷயம் நம்பி நம்பி ஏமாந்து போவோம், ஆனா அது இட்ஸ் லைக் a passing cloud. நிறைய விஷயம் திருப்பி நடந்துட்டே இருக்கும். சோ அதே தப்பு திரும்ப பண்ண கூடாது. ஒரு லெசன் எடுத்துறோம், சோ திரும்ப அதே தப்பு பண்ண கூடாது. இல்ல பண்ணா அப்புறம் அது லைக் நடக்கும் நம்மள மீறி, ஆனால் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம். ஓகே, துரோகம் அப்படின்னா லாஸ்ட்லியா போகிறதுக்கும் என்ன? துரோகம் துரோகம் துரோகம்னா கூடவே இருந்துட்டு லைக் பின்னாடி போயிட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது துரோகம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எல்லாருக்குமே இது இருக்கும்ல. லைக் இல்லை இல்லை என்ன நான் சொல்லப்பா நடந்திருக்கா. ஓகே, காதல் அப்படின்னா என்ன? காதல்னா இட்ஸ் லைக் மேஜிக். மேஜிக்? யூ ஸ்டில் பிலீவ்? Still believe, yeah. Oh, seriously? Seriously? இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு லேர்னிங் லெசனாக இருந்த பிறகுல நம்மளுக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கே நிறைய யோசிப்போம். பட் நான் இன்னும் நம்புகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி அது கெத்து தாங்க. எப்படி எப்படி சொல்கிறீங்க அது மேஜிக்னு? ஏன்னோ ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு 2 years 3 years ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு அந்த சர்டன் டைமில் நம்ம ஒன்று யோசிப்போம், நம்ம இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு. பட் we are human, right? Yes. ஒரு certain periodக்கு அப்புறமா ஏன் நம்ம திரும்பியும் ஒரு லவ் பண்ணக்கூடாது? லைக் அந்த மாதிரி நம்ம மைண்ட் சொல்லும், ஆனால் நோ 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 நோ, லைக் ஹார்ட் சொல்லும் நோ வேண்டாம். பட்டதெல்லாம் தெரியும்ல, பட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி. ஓகே, ஃபைன். லாஸ்ட்லியா பொறுத்துக்கு லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? நல்ல கேள்வி. திக் லவ் மேரேஜ் தான், பட் ஐ டோன்ட் நோ, தெரியல. ஷூர், நல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர், நைஸ் நைஸ் டு ஹியர். இதுவே பெரிய விஷயங்க. வருது வரலலாம் அப்புறம் அதாவது நம்ம அப்புறம் யோசிக்கலாம். வந்தா வந்தா நல்லா இருக்கும், வரலனா வரலனா ஓகே அது மேல இருக்கே. ஆக்சுவலா எங்க ஊர்ல எல்லாம் வந்துட்டு முடின்னு சின்ன வயசுல சொல்லக்கூடாது. எங்க அம்மா வந்து மயிரன்னு சொல்லுவாங்க, முடின்னு சொல்லக்கூடாதுன்னு சின்ன வயசுல சொல்லி வளர்த்துருக்காங்க. ஸோ அது எப்படி கெட்ட வார்த்தையாச்சுன்னு எனக்கு தெரியல. I'm saying like yeah, ஆனா இன்று முதல் அது நல்ல வார்த்தை அப்படின்னு நம்ம டைரக்டர் சார் ஒரு ஆல்பம் மூலமா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, what do you think live in relation அப்படின்ற ஒரு விஷயம் வந்து certain people believe it. என்னன்னா கல்யாணத்துக்கு பிறகு இருக்குறத வந்து why we have to get married, live in relationship எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குன்றது தான் live in relationship. அப்ப அதுவும் தப்பாயிடுச்சு. that is also gone as a கெட்ட வார்த்தை. but yes, ஒரு சைடு வந்து of course ஒரு பப்ளிக்கோட பார்க்கும்போது சில விஷயம் தப்பா தென்படும். உங்களை பொறுத்தவரைக்கும் live in relationship அப்படினா என்ன நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் I don't think so. நான் அது பண்ணுவேன் நான் like okay, ஏன்னா மேபி நான் பார்த்து வளர்ந்தது I'm coming from like very rural place la irundhu vandadala maybe enakku theriyala future layo like adu pandrathu thappennu sollala but enak ennal adu panna mudiyuma nu ketta it's a question mark. question romba odanji pona neenga thedra oru person na yaraga irukum to or comfort zone irukolla namba oru sila vishaya share panna mudiyuma not ellarkitte panna mudiyadhu so andha oru number yaar neenga oru sister oh okay she is like 16 years old பட் நான் எது வேணாலும் அவள்கிட்ட பேசலாம். கால் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் உடனே நான் கால் பண்ணுவேன். லைக் அவள் அட்வைஸ்லாம் கொடுக்க மாட்டாள், அவளுக்கு கொடுக்குறதுக்கும் தெரியாது. பட் லிசன் பண்ணிப்பாள் எல்லாமே. ஒருத்தங்க நம்ம சொல்கிறது எல்லாமே கேட்குறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்கன்னா ஷி வாஸ் தேர். Super. Okay. So lastly, favorite spot in Chennai? Adikadi enga suttuveenga? Night out romba kammi dhaan. Like enakku kaalaiyilae classes irukum. Gym ponum. So night la vandu romba rare vella ponum. Enarama yoga la irupanga pola irukke. Okay. Phone edutha odane kaalaiyila first neenga paakra or vishayam phone la na enna? Oru wallpaper la edho oru vishayam potu vechirukken. So adha paathathu okay. Ana vandu inikku paaklama enna potrukkinga wallpaper? Yeah, enoda phone is enoda phone enga. Like, yeah. She is brave for getting up to continue even when the world gives us several reasons not to. First two lines have told us, and the last line kada reason enna? Please, adha solunga. Like family and work, ellame seethu onnu irukum illa. Eppovume and the pressure irundite irukum. So appo vanditu eppovume ore maadhiri irukumatom illa. Monthly edavadhu oru naal vanditu adhu girls ku mood swings romba jaathu. So அப்போ ஒரு சின்ன விஷயம் நடக்கும்போது அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். அதனால நம்ம வந்து ஓகே என்ன நடந்தாலும் நம்ம பண்றோம் அந்த மாதிரி அப்படினு. சூப்பர்ங்க. இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் do you think it's a plus or minus or balanced? Balanced. நான் இன்ஸ்டா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்க மாட்டேன். இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்டிவா இருக்கேன். Sometimes எங்களுக்கு அதுல இருந்து வர்க் we are promoting something, you know, we are getting money. So அந்த விதத்துல பாக்கும்போது இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஒரு சர்டன் வேல. லைக் சம்டைம்ஸ் யா நானும் பார்த்திருக்கேன் அதை கம்பேர் பண்ணி போடுவாங்க. பட் லைக் நம்ம வந்து எப்படி யோசிச்சு போடுவோம்னா வீக்கெண்ட் ஆயிடுச்சு நம்ம எதுவுமே போடல 1 week நம்ம ஆக்டிவாவே இல்லை 20 days ஆக்டிவாவே இல்லை ஏதாவது ஒரு போஸ்ட் போடலாமே இந்த மாதிரி நினைச்சு நம்ம போடுவோம். கேப்ஷன் வந்து நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருப்போம்ல நம்ம நிறைய விஷயம் லைஃப்ல கோ த்ரூ பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதை நினைச்சு ஒரு கேப்ஷன் போடுவோம். ஸோ பார்க்குறவங்க வந்து அவங்க ஒன்று நினச்சி ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ லிட்டலாக நான் வந்து கமெண்ட்ஸே பார்க்குறது இல்லை. ஸோ அதனால் முன்னாடியும் இல்லை ரொம்ப ரேர் இந்த கமெண்ட்ஸ் பார்க்குறதுலாம். நோட்டிஃபிகேஷனே நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்றது தெரியாது. ஏதாவது இன்ஸ்டாவில் லைக் மீம் பேஜஸில் இல்லைனா ஏதாவது யூடியூப் சேனல்ஸில் தம்ப்நெயில்ஸில் போடும்போது தான் எனக்கு தெரியும் ஓ இப்படி இருக்கானு. பட் உள்ளே போய் பார்க்க மாட்டேன். பார்த்தா தெரியும் ஏதாவது நமக்கு வந்து வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு. சூப்பர். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் வெதர் இட் இஸ் சாண்டி கவின் முஹேன் தர்ஷு எல்லாருமே வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக ஐ திங்க் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே வந்து செட்டில் ஆகிட்டிங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா சொல்லணும். ஸோ இது எப்படி இருக்குது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து நீங்கள் பார்க்கும்பொழுது ஐ திங்க் எல்லாரோட க்ரோத்துமே கொஞ்சம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. யா ஆக்சுவலாக எனக்கு இப்போது என்னோடய பிக் பாஸ் சீசன் 3ல் இருந்த யாராவது ஒருத்தங்களை பார்க்கும்போது யாருமே பார்த்துட்டு முகத்தை திருப்பிட்டு போகணும்னு எனக்கு எப்போவுமே தோணாது. பார்க்கும்போது ஓடி போய் ஹக் பண்ணணும் பேசணும்னு தான் தோணும். ஏன்னா ஜென்யூனாக ஒரு 3 months வந்து எல்லாருமே ஒரு 5 days ஒருத்தங்க கூட பேசும்போது ஒரு கனெக்ஷன் வருதுன்னா 100 days இருந்தவங்க கூட ரொம்ப பெரிய ஒரு இப்போ எனக்கு சாண்டியை பார்த்தாலே லைக் அந்த மாதிரி தான் இருக்கும். தர்ஷனை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள். ஸோ யாரை பார்த்தாலும் எனக்கு போய் பேசணும்னு தான் தோணும். அவங்க இவ்வளோ சக்ஸஸாக இருக்காங்க அவங்க லைஃப்பில் அவங்க ஒர்க் விஷயத்தில் இவ்வளோ சக்ஸஸாக இருக்கும்போது ஐம் ஸோ ஹாப்பி for them. Yeah. Wow. Nice to hear that. Super. Very nice because we have seen idalam taandi I think it was a lovely friendship. Adanaladha na ellarume sonna whether it is Kavin to Sandy to Mugen I think and the group e or atti gang mari jolly ah vibe panninga and andha mari or season 3 pe kadaikumane ellarume edir paathittu irukanga. So in the season Big Boss season 7 eppadi lastly edha time iruka light ah paakringla oru veedu irukumbodhe pala prachana ரெண்டு வீடு ரெண்டு ஆகும். இப்போ 2 வீடு வேற சத்தியமா பார்க்கலங்க. ஆக்சுவலா நான் இப்போ வீடு ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஸோ எங்க வீட்டில் டிவியில் முன்னாடி நான் ஆண்டி கூட இருந்தேன். ஸோ அவங்க இருக்கும்போது அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ போகும்போது ஓகே ஏதோ நடக்குது அந்த மாதிரி இருக்கும். இப்போ எங்க வீட்டில் டிவி கூட இல்லை. ஸோ நான் பார்க்கல. ஸோ தெரியல. ஆனால் பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் லாஸ்லியா லைஃப்ல நிறைய மாற்றம் வந்திருக்கா? பிகாஸ் யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல பிக் பாஸ்க்கு அப்புறம் நிறைய விஷயம் எனக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி உங்களை பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ்னா என்ன? கண்டிப்பாக லைக் எங்கள் சீசன்ல இந்த எல்லாருக்குமே அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க 5 பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா யா அது மாதிரி அதை தாண்டி வனிதாக்காவாக இருக்கட்டும் லைக் ரேஷ்மாவாக இருக்கட்டும் நிறைய பேர் நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே அதே மாதிரி எனக்குமே நடந்திருக்கு. என்னை ரெகக்னைஸ் பண்ணது அந்த ஷோ வச்சுட்டு தான். முன்னாடி நான் ரிக்ரெட் பண்ணேன் லைக் செவரல் ரீசன்ஸுக்காக. பட் நோ லைக் எங்கள் அப்பாவை நான் பார்த்தது அந்த சீசனில் தான். இல்லை நான் வெளில வரும்போது அப்பா இல்லை கேண்டா போயிட்டாங்க. ஸோ நான் பார்த்தது அந்த ஒரு 30 minutes அப்பாவை அந்த ஷோவில் தான். ஸோ அதை நினச்சி நான் வந்து ரொம்ப சியரப் பண்ணுறேன். ஓகே நான் வந்து எங்கள் அப்பாவை பார்த்தேன் தொட்டேன் லைக் ஒரு 10 years அப்புறம்னு சொல்லிட்டு. ஸோ யா I think that's the biggest memory. Yeah. So அடுத்த முக்கியமான ஒரு நபர் இப்போ 5 o'clock trailer release Leo. and adala vandu nammaloda Sandy Master avaru vandu bayangaramana role pannirkaru ellarume excited ah irukom so as a friend what would you like to tell enak romba happy ah irundhadu avanga pandranga appadina theriyum podu last month video call la pesiterundom Darshan poirundanga then I call panni pesnaru normal conversation ah idapatti la eduvume kekla avanu normal ah enna panniterka loss collect pannala and collect mood la vandu pesiterna but yeah ipo recent ah kuda oru post potirundar insta la apdi 6 packs la vechitte eppadi unakku eppadi vandhadu 6 packs andha mai super ah irundhadu adha paakumbode so yeah like avanoda character vandu ellarku pidikku nenikren enakku theriyala adu endha madri character apdi yeah நான் வந்து விக்ரம் படம் தியேட்டர்ல பார்க்கல சோ நான் ரிக்ரெட் பண்ண ஐயோ நான் தியேட்டர்ல பார்க்கலன்னு சோ லியோ போய் தியேட்டர்ல பார்க்கணும் தியேட்டர்ல பார்க்கணும் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நம்ம எல்லாரும் ஃபோனோட இருக்கோம் ட்ரைலர் பார்க்க சூப்பர் சோ உடைஞ்சு அப்படினும் பொழுது பார்த்தாச்சு ஆல்பம் சாங் நான் பார்த்துட்டேன் சோ எனக்கு என்னன்னா லைக் ஓகே தி பார்ட்டி வைப் அப்படிங்கிறது யூசுவலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ லாஸ்ட்ல எந்த அளவுக்கு பார்ட்டி पर्सन நான் வந்து பார்ட்டி பண்ணதே ஒரே ஒரு வாட்டி போ சிங்கப்பூர் போன டைம் மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கிளப்பிங் போறேன் அப்படி பார்க்கறேன் ஓ இதுதான் கிளப்பான்னு லைக் பார்ட்டி I'm not a party person yeah no. but இதல வந்து ஒரு group of friends குழந்தையில இருந்தே அப்படியே இருந்து அந்த மாதிரி ஒரு party vibe கான ஒரு album song தான் இது சோ உங்கள பொறுத்துக்கு உங்க friends gang எப்படி நீங்களா எப்படி எங்க அடிக்கடி hang out பண்ணுவீங்க நாங்க வந்து ஏதாவது cafesல coffee shopல அந்த மாதிரி friends தான் மாதிரி இருக்கா சத்தியமாங்க சத்தியமாமா நீங்க என்ன எங்கயுமே பார்க்க முடியாது ஒன்னு வீடு gym yoga extra classes அப்படி இல்லனா cafesல பார்க்கலாம் other than that எங்கயுமே பார்க்க முடியாது party placesலயா அப்படி ஏதாவது நம்ம மாட்டச்சனா குடிச்சிக்கிற picture will be out அப்படினா சொல்லிக்கலாம் சோ இந்த song போறதுக்கு சொல்லுங்க because நிறைய ஆல்பம் songs வந்துட்டே இருக்கு but why was it okay நம்ம பண்ணலாம் அதுவும் வந்து first அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கேட்றேன் மறந்துட்டேன் அங்க ஒரு விஷயம் இருக்குலையா ஓரமா break up அது நீங்க சொன்னீங்கனா இன்னும் நல்லா இருக்கும் அதோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ளீஸ் உங்க வாயால அந்த வார்த்தைகளை சொல்லுங்க ஐயோ கண்டிப்பா சொல்லுமா நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் என்னங்க நீங்க தாங்க பண்ணிருக்கீங்க உடைஞ்சு பிரேக் அப் மைரா போச்சா அப்படினா சொல்லணும் சொல்லுங்க how was it to you like இந்த ப்ராஜெக்ட் எப்படி உள்ள வந்த அப்படினா பாலா வந்து கம்பளி பூச்சி அப்படின ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு மகளினி அப்படினு சொல்லிட்டு லெஸ்பியன் ரொம்ப அழகா அந்த ரிலேஷன்ஷிப்பை காமிச்சு ஒரு சாங் பண்ணிருப்பாங்க சோ அத பார்த்ததுக்கு அப்புறமா பாலா தான் இது பண்ண போறாங்க அப்படினதும் கண்டிப்பா நான் பண்ணலாம் அப்படி தான் உள்ள வந்தேன் அதுக்கு அப்புறமா வந்துட்டு சாங்கோட லிரிக்ஸ் கேட்கும்போது பா சூப்பரா இருக்கே பசங்களுக்கு எல்லாம் வந்து பிரேக் அப்புக்கு அவ்வளவு சாங்ஸ் இருக்கு லைக் ஃபாரின்ல பாத்தீங்க அப்படினா இன்டிவிஜுவல் ஆர்டிஸ்டோட ஆல்பம்ஸ் எல்லாமே गर्ल्सோடது எல்லாம் சூப்பரா இருக்கும் லைக் அந்த மாதிரி இங்க கொஞ்சம் கம்மியா இருந்தது சோ மேபி இந்த லிரிக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது உங்களுக்கு புரியாது ரெண்டு மூணு வாட்டி கேட்கும்போது புரியும் சோ ரொம்ப நல்லா இருந்துச்சு why not நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட்ல வந்தது சோ லாஸ்ட்லி அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரேக் அப் அப்படினா of course yes அதெல்லாம் கடந்து தான் நீங்க வந்திருக்கீங்க சோ இந்த சாங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது பிரேக் அப் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும்ல கஷ்டமா இருக்கும் அந்த சர்டன் டைம்ல இருந்து அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாக்கும்போது ஓகே ஓகே வெளில வந்துட்டோன்னு இருக்கும் பட் அந்த டைம் இருக்குல அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு பிரேக் அப் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க unfortunately எல்லாருக்குமே அந்த சிச்சுவேஷன் இருக்கும் சோ கஷ்டமா தான் இருந்தது எல்லாரையும் மாதிரி மத்தவங்க but there is always இப்போ இது ஒரு ஆல்பமா ஒரு பார்ட்டி சாங்கா பார்க்கறத தாண்டி there is always a life after that ஒரு மெசேஜ் கன்வே பண்ற மாதிரி தான் இந்த சாங் சோ உங்கள பொறுத்த வரைக்கும் after break up கண்டிப்பா there is a life அப்படி நீங்க ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க லைக் see எல்லாருமே ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போகும்போது அது கல்யாணத்துல முடியும் அப்படினா எல்லாருமே ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாருக்கும் நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்ல சோ இந்த சாங்ல என்ன சொல்ல வரோனா ஒரு 5 பொண்ணுங்களுக்கு ஒவ்வொரு ரீசன்ஸால பிரேக் அப் ஆயிடுச்சு சோ அதில இருந்து அவங்க எப்படி வெளியில வந்து இப்போ இருக்க ஜெனரேஷன் என்ஜாய் பண்ணுங்க லைக் நாளைக்கே நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது நாளைக்கே ரோட்ல போயும்போது ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஆயிடுச்சுனா ஒரு நியூஸ்ல வரும் ஒரு 7 days பேஸ் வாங்க இன்னொரு நியூஸ் வந்ததோ அந்த நியூஸ் ஃபேட் ஆயிர போகுது சோ அதுதான் லைஃப் சிம்பிளா சோ லைஃபை என்ஜாய் பண்ணுங்க லைக் லிட்டரலி நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது இப்போ இருக்கிற டைமை வந்து வேல்யூபிளா பாருங்க லைக் அது அந்த ஒரு மெசேஜ் தான் இந்த சாங்ல சொல்ல வரேன் சூப்பர் சரிகமா பா லைக் அவங்க தான் வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க எங்களோட சாங்கை ட்ரெண்டிங் என்டர்டெயின்மென்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பாலாவோட டிரெக்ஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி லியோ படத்தில் வந்துட்டு இப்போது ட்ரெண்டிங்காக இருக்க சாங் பண்ணியிருக்க நம்ம விஷ்ணு தான் வந்துட்டு இருக்கு லிரிசிஸ்ட் So yeah, I'm so happy. Song ellarkum pudikkum nenikkuren. Release ku appuram dhaan theriyum. Yeah. Thank you, Lord. Thank you. Digital modal muraya golden legs of India. Unga Behindwoods. Potato. Don't be potato. Summa come dance with me and go. Dance na ungalku uyira. Appo ungalukana sariyana medai idhudan. India's biggest talent hunt is here. Nambikkai konda nenjangalai natchathramaakkum medai. The greatest of all time. Namma legendary Prabhudeva avargal thalaimeila nadakapogudhu. Indha potila neenga kalandukkanumna udane www.bigindwoods.com/BGLI ki visit panni register pannunga. கூடவே இந்த காம்படிஷன்ல கலந்துக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேட்டுக்கங்க. உங்க வயசு 16 க்கு மேல இருக்கணும். உங்கள் அணியில் 8 நபர்கள் வரை இருக்கலாம். ரெண்டு டிஃபரண்ட் ஸ்டைல்ல பெர்ஃபார்ம் பண்ணி வீடியோவை YouTubeல அன்லிஸ்டட் லிங்கா அப்லோட் பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணனும். ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சிட்டு சப்மிட் பண்ணி 500 ரூபாய் பே பண்ணுங்க. உலகத்துல இருக்கிற யார் வேணும்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். சோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இது உங்களுக்கான மேடை. ரெஜிஸ்ட்ரேஷனோட கடைசி நாள் அக்டோபர் 4, 2023. இதுல பயணிக்க நீங்க உடனே Behindwoods official website ஆன www.behindwoods.com/BGLI ஐ விசிட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வின்னர் பிரைஸ் 5 லட்சமும் ரன்னர் பிரைஸ் 2 லட்சமும் காத்துக்கிட்டு இருக்கு. Behindwoods Golden Legs of India Award Legendary Prabhudeva avargalin kaiyala vaangakoodiya oru ariya vaaipu. Unga nadana therumaiya kaatta thayara. Namma oru hero Leo, a quality product from Podaran Foods. Star Homes presents Serasa Singh V Gardens. Book your plots now at OMR 2.0 Pudupakam.